ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி என்ன வ்ளாக்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டூ டேஸ் வ்ளாக் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். கேஸ் ஸ்டவ் வாங்கின அன்றைக்கி எடுத்திருந்தேன், பிரியாணி ரெசிபி கேட்டிருந்தீங்க, நல்ல வேலை வந்து வீடியோ வந்து கவர் பண்ணியிருந்தேன் அந்த ரெசிபியும். ஒரு ஈவினிங் வ்ளாக் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. நான் கேஸ் ஸ்டவ் வந்து விடியம் தான் வாங்கியிருந்தேன், ஷார்ட்ஸ்லேயே வந்துட்டு ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருப்பேன். வந்தோடனே வந்து பால் மட்டும் மாறினுக்கு காய்ச்சி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது டிஷ் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு மட்டன் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஏன்னா ஹஸ்பண்ட்க்கு ரொம்பவே பிடிக்கும். நான் சொன்னனால உடனே வந்து கேஸ் ஸ்டவ் வாங்கி கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மட்டன் பிரியாணி செய்யலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஹாஃப் கேஜிக்கு தகுந்தாப்பில் மட்டன் பிரியாணி செய்ய போகிறேன். முன்னாடிலாம் பிரியாணி செஞ்சோன்னா கொஞ்சம் காரம் அதிகமாக போட்டுருவேன், மாறன் சாப்பிடவே மாட்டேன், நாங்கள் மட்டும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு இப்போ அவனும் சாப்பிட்ற மாதிரியே தான் செய்கிறேன். குட்டீஸ் வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், குட்டீஸ் நல்லாவே சாப்பிடுவாங்க. நான் 10 பட்டை எடுத்திருக்கேன், ஒரு 5 ஏலக்காய், 5 கிராம்பு. இது வந்து லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். மிக்சியில் வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். பிரியாணி குக்கரில் செய்கிறதோட பாத்திரத்தில் தம் போட்டு ரெடி பண்ணுறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா வந்து ஒரு குழிக்கரண்டி வந்து நெய் ஊற்றிருக்கேன், அதே அளவு வந்து எண்ணெயும் ஊற்றிட்டேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு ஒரு 1/4 கிலோ வந்துட்டு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா வதங்கணும். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அதோட டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும். இது கூடவே வந்து ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். சின்ன சின்னதாக தான் எடுத்திருக்கேன், ரொம்ப பெருசாலாம் இல்லை. இது கூட வந்து 1/2 ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஆல்ரெடி வந்துட்டு மட்டனோட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வேக வச்சிருப்பேன். இது கூட வந்து 3 பச்சை மிளகாய் கீறி போடாமல் அப்படியே வந்து முழுசாக போட்டிருக்கேன். இதையும் போட்டுட்டு இது கூடவே 1/4 குக் பண்ண மட்டனையும் சேர்த்துட்டேன். மட்டன் வந்து ஓவர் குக் பண்ணக்கூடாது, பிரியாணி ரெடி பண்ணும் போது மட்டன் பீஸ்லாம் உடஞ்சி போயிடும். அதனால 1/4 மட்டும் வெந்தால் போதும். பிரியாணி பவுடர் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு வந்து பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது வந்து ஒரு 1/2 kg மட்டனுக்கு வந்து தாராளமாக இருக்கும், ஃபுல்லாகவே வந்து கொட்டிடலாம். இந்த ஒரு பவுடர் போதும். இதுக்கப்புறம் வந்து மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இதை வச்சு வந்து பிரியாணி ரெடி பண்ணிடலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும். மட்டன் வேக வச்ச தண்ணி வந்து ஒரு 1.5 கிளாஸ் கிட்ட வந்துருந்துச்சு. நான் பாத்திரத்தில் செய்கிறனால 2.5 கிளாஸ் ரைஸுக்கு ஒரு 5 கிளாஸ் போல் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். இந்தளவே போதுமானதாக இருக்கும். ஏன்னா வந்து மட்டன் ஆல்ரெடி குக் பண்ணனால இது கூடவே தேவையான உப்பு, மல்லி, புதினா இதெல்லாம் சேர்த்துட்டு நல்ல ஒரு கொதி வரணும். வீட்டில் பிரியாணி ரெடி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே மசாலாலாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு பவுடர் பண்ணி போடுங்க, அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம வந்து பிரியாணி பவுடர் ரெடி பண்ணி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், ஆனால் வந்து அது நாளாக நாளாக ஃப்ளேவரும் மாறி போயிடும், டேஸ்ட்டும் மாறி போயிடும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் எண்ணெயெலாம் பிரிஞ்சிரும். இந்த ஸ்டேஜில் வந்து ரைஸ் சேர்த்துக்கலாம். நான் ரைஸ் வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கல, சீரக சம்பா ரைஸுங்கிறனால ரொம்ப நேரம் ஊற வச்சா உடஞ்சி போயிடும், கூழ் மாதிரி ஆகிடும், சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்காது. ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட ஊற வச்சிருக்கேன். அதாவது எண்ணெய் ஊற்றி வெங்காயம் வதக்கும் போது தான் ஊற வச்சிருந்தேன். ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கிளறு கிளறி விட்டலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் வந்து பிழிஞ்சு விட்டுருக்கேன். லெமன் இல்லைன்னா தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு வந்து 1 கல் கூட இருக்கணும், அப்போ தான் வெந்து வரும்போது டேஸ்ட் வந்து ஈக்குவலாக இருக்கும், நல்லாயிருக்கும். சைட் பை சைடில் வந்துட்டு ஒரு தோசை தவா, அதாவது வந்து வேஸ்டான தோசை கல் இருக்குல்ல, அதை வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணிவிட்டேன். அதுக்குள்ளே வந்துட்டு இங்கே பிரியாணியும் ஓரளவு வந்துட்டு நீர் கோத்த மாதிரி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் வந்து புதினா, கொத்தமல்லிலாம் சேர்த்துட்டு ஒரு 1/2 குழிக்கரண்டி வந்துட்டு நெய் சேர்த்துக்கலாம். பிரியாணி பொறுத்த வரைக்கும் நெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் சாப்பிட நல்லா இருக்கும், இல்லைன்னா வரவரன்னு போயிடும். நான் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துருக்கேன். இதுக்கு மேலே நல்லா வெயிட்டான கல் இல்லை வந்து தண்ணி நிரப்புனா பாத்திரம் ஏதாவது எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வந்து ஏர் போகாமல் பார்த்துக்கணும். அந்தளவுக்கு வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்தோன்னா சூப்பராக வந்து தம் பிரியாணி ரெடி ஆகிடும். மார்னிங்கே 1/2 லிட்டர் பசும்பாலில் லெமன் மட்டும் பிழிஞ்சு விட்டு பன்னீர் எடுத்து வச்சுருந்தேன். நான் எப்பொழுதும் இது போல் தான் பண்ணுவேன். பாக்கெட் பாலில் எந்த அளவுக்கு வருதுன்னு தெரியாது, ஆனால் பசும்பாலில் சூப்பராகவே வரும், டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். நான் இதை வச்சு தான் ரசகுல்லா பண்ண போகிறேன். நல்லா உள்ளங்கை வச்சு நல்லா அழுத்தி மேஷ் பண்ணி எடுக்கணும். நம்ம எந்த அளவுக்கு மேஷ் பண்ணி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ரசகுல்லாவும் உடையாமல் இருக்கும், டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா மேஷ் பண்ணி எடுத்துட்டேன். கையில் வந்து ஒட்டாத அளவுக்கு வந்துட்டு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கணும். இதில் வந்து 20 பால்ஸ் கிட்ட உருட்டலாம். நம்ம சின்ன சின்ன பால்ஸாக உருட்டினாலுமே ஒரு 20 பால்ஸ் கிட்ட வந்துடும். 1/2 கப் போல் வந்து சர்க்கரை சேர்த்துருக்கேன். 1/4 கப் போல் வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா பாயில் பண்ணி எடுக்க வேண்டியதான். இதில் வந்து 2 ஏலக்காய் கிள்ளி போட்டிருக்கேன். டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் ஏலக்காய் போறதுனால. இதுக்கு எந்த பாகுபதமும் தேவையில்லை, சக்கரை தண்ணியோட மெல்ட் ஆனா போதும். நல்லா மெல்ட் ஆகி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் உருட்டி வச்சிருக்க பால்ஸ போட்டுட்டு நல்லா மீடியம் ஃபிளேம்லயே குக் பண்ணோம்னா அந்த கொதிக்கிறதுக்கு அதுக்கும் நல்லா உருண்டையெல்லாம் பெருசாயிடும். இந்த அளவுக்கே வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசா உருட்டினீங்கன்னா சக்கரை தண்ணியோட மிக்ஸ் ஆகாது. தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சுகர் கூட நீங்க சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு வந்து இது தாராளமா கரெக்டா இருக்கும்.
சுகர் சிரப் அதிகமாக எடுத்துக்கிறது நல்லது கிடையாது. தெகட்னாப்பில் போயிடும். ரசகுல்லா மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு சுகர் சிரப் பாதி இது வந்து கீழே வேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் நான் குறைவாக தான் எடுத்திருக்கேன். நல்லா பாயில் ஆகும் போது அந்த பால்ஸில் வந்து நல்லா உப்பி வர்றது உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஹீட் குறையிற அளவுக்கு விட்டுறலாம். அவ்வளோதான் ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். தம் போட்டும் ஒரு 10 minutes கிட்ட ஆகிடுச்சு. நல்லாவே பிரியாணி குக் ஆகி வந்துருச்சு. கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. நம்ம கரண்டி வச்சு எடுக்கும் போது நல்லா வந்து உதிரி உதிரியாக வந்துருந்துச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு வந்துட்டு ஒரு மாதிரியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா சாப்பிட்றதுக்கு கையில் ஒட்டாமல் வந்துட்டு நல்லா இருக்கும். இது கூடவே ஆனியன் ரைத்தா முட்டை அவிச்சு வச்சிருந்தேன். பிரியாணி சாப்பிடும் போது இது ரெண்டும் இல்லைன்னா கம்ப்ளீட் ஆகாதுல்ல, அதனால அதையும் செஞ்சுட்டேன். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் குட்டீஸ்க்கு கொடுங்க. உங்கள் குட்டீஸ் வந்து சாப்பிட்டாங்களா இல்லையா அப்படின்ட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்துட்டு நான் குட்டீஸ் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். பெருசாக காரம்லாம் இருக்காது, அழகாக சாப்பிட்டுப்பாங்க. நீங்கள் ஒரு தடவை ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த டேஸ்ட் அவங்களுக்கு பிடிச்சி போயிடும். திரும்ப திரும்ப அது போலயே வந்து செஞ்சு கொடுக்கலாம். இதுக்கப்புறம் வர ப்ளாக் இன்னொரு நாள் ஈவினிங் போல எடுத்திருந்தது. மார்னுக்கு ஐஸ்கிரீம் ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு 2 weeks முன்னாடி வந்து மிக்ஸ் பவுடர் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த பவுடர் கூடவே இந்த பால் மட்டும் இருந்தா போதும், சூப்பரா வந்து ஐஸ்கிரீம் ரெடி பண்ணிடலாம். இது வந்து சூப்பர் மார்க்கெட் கடைகள் எல்லாம் ஈஸியாவே கிடைக்கும். இதோட பிரைஸ் வந்து 45 rupees தான். நான் பேக்கர்ஸ் பிராண்டில் 100 gram பாக்கெட் தான் எடுத்திருந்தேன். இதுலேயே பல வெரைட்டி ஆஃப் ஃப்ளேவர் இருக்கு. சாக்லேட் ஃப்ளேவர் மானுக்கு ரொம்ப பிடிக்குன்றனால நான் அதை சூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் குழந்தைக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ஃப்ளேவர்லாம் ஆட் பண்ணி எனக்கு செய்ய பிடிக்கல, எனக்கு நேச்சுரலாக தான் வேணும் அப்படின்னா டேட்ஸ் நட்ஸ் எல்லாம் வந்து ஊற வச்சு அதில் வந்துட்டு ஐஸ்கிரீம் ரெடி பண்ணலாம். அது வந்து இன்னொரு ப்ளாகில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். கெட்டிப்படாமல் ஒரு 5 minutes வந்து விஸ்க் வச்சு பிளெண்ட் பண்ணி விட்டோம்னா இந்த மாதிரி ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரும். அப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்க வேண்டியதாக. அதுக்கப்புறம் கூல் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ராசஸ் இருக்குது, அதை பண்ணிட்டோம்னா சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் மார்னிங் ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ணியிருந்தேன். மார்னுக்கு ரொம்ப ஃபேவரேட்டான வாழைப்பழம். அப்போ வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கோதுமை தோசை செஞ்சுருந்தேன். கொஞ்சம் மாவு மீந்து போயிடுச்சு, அதை வச்சு தான் சிம்பிளாக வந்துட்டு அப்போ ரெடி பண்ண போகிறேன். இந்த வாழைப்பழம் ஊர்லேருந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. அரிசியில் போடும்போது அவ்வளோ காயாக இருந்துச்சு, இப்போ ஓரளவு பழுத்து போயிடுச்சு. இதோட டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூடவே நாட்டு சக்கரை ஒரு 2 ஏலக்காய் வந்து கிள்ளி போட்டிருக்கேன். இல்லை பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கலாம். சும்மா கொஞ்சமாக சேர்த்திருக்கேன் அது வந்து நல்லா உப்பி வர்றதுக்காண்டி. இது கூட வந்து ஒரு வாழைப்பழம் வந்து குட்டி குட்டியாக வந்துட்டு மேஷ் பண்ணி போட போகிறேன். நல்லா மசிச்சு எடுத்துடணும். கையில் எந்த அளவுக்கு மசிச்சு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். ரொம்ப லிக்விடாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் நம்ம கையில் எடுத்து போடும்போது நல்லா வலிக்கிட்டு போகணும். அந்த அளவுக்கு இருக்கணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1/1 போட்டு எடுக்க வேண்டியதுதான். எண்ணெயில் போடும்போது சேஃபே இல்லாத மாதிரி இருக்கும். நல்லா உப்பி வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா குண்டு குண்டாக வந்துடும். அதனால் வந்துட்டு இப்படி கூட போட்டுக்கலாம். இல்லை வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னா குழிக்கரண்டியில் வந்துட்டு ஊற்றி எடுத்துக்கலாம். அதுவுமே சூப்பராக இருக்கும். போட்டு கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா உப்பி வந்துடும். இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இன்ஸ்டண்டாக வந்து குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ரொம்ப சிம்பிள். வீட்டில் வந்துட்டு வாழைப்பழம் இல்லட்டினா கூட சும்மா வந்துட்டு வீட் ஃப்ளார்லேயே வந்து செய்யலாம். அதுக்கப்புறம் 1/1 போட்டு எடுத்துட்டேன். நான் பிச்சு காமிக்கிறேன் எந்தளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாக வந்துருந்துச்சு. நம்ம கடையில் வாங்கினா மைதா ஆட் பண்ணி செய்வாங்க. இது வீட் ஃப்ளாரில் தான் செஞ்சிருந்தேன். ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கூலாகிறதுக்காண்டி ஃபேன் கீழே வச்சுருந்தேன். நல்லாவே கூலாகி வந்துச்சு. சுற்றி ஓரம் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு விஸ்கோயில் வந்துட்டு கரண்டி வச்சு நல்லா எடுத்து விட்டுறலாம். எடுத்துகிட்டு ஒரு தடவை பிளெண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஏர் டைப் பாக்ஸில் வந்து போட்டுட்டு ஒரு 4 hours வந்து ஃப்ரீசர்லேயே வைக்கணும். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு திரும்பி ஒரு மிக்சியில் வந்து ஒரு பல்ஸ் மோட் கொடுத்து அடித்து எடுத்துகிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 8 hours வந்துட்டு ஃப்ரீசரில் வச்சோன்னா சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். நல்லா ஏர் டைப் பாக்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா வேறு ஏதாவது பாத்திரத்தில் கூட எடுத்து வச்சுக்கலாம். திரும்பி ஒரு தடவை வந்து மிக்சியில் தான் அடிக்க போகிறோம். அதனால் வந்து எந்த பாத்திரம் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு 4 hours வந்துட்டு ஃப்ரீசர்லேயே இருக்கணும். இப்போ வந்து டைம் வந்து ஒரு 7:00 கிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக தான் இருக்க மாதிரி இருக்கும். அதுங்களே மார்னிங் போய் ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். வீட்டிலேருந்து ஷாப்பிற்கு டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 20 minutes கிட்டே இருக்கும். போகும்போது பயங்கர டிராஃபிக்காக இருந்துச்சு ஈவினிங் டைம்ங்கிறனால. போகிற வழியில் ஐ லவ் கோவை பார்க் இருக்குது. போன டைம் வரும்போதே மாறன் விளையாடணும்னு சொல்லியிருந்தேன், ஆனால் அப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் போகும்போது ஓப்பனில் தான் இருந்துச்சு. பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. சரி வரும்போது மாறன் விளையாட வச்சு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஆனால் வரும்போது டைம் வந்து ஒரு 8:30 மேலேயே இருக்கும். அதனால் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஷாப் கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உக்கடத்துலேருந்து ஒர் 3 stops தள்ளி செல்வபுரத்தில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இங்கே வந்து ப்ரைஸ் வந்துட்டு ஓகேவாக இருக்கும், குவாலிட்டி நல்லாவே இருக்கும். அதனால் இங்கேயே வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கிறது. மார்னுக்கு தான் வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே நான் தான் எல்லாத்தையும் எடுத்து வைப்பமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொருளாக எடுத்துகிட்டு இருந்தான். இதை எடுக்கவா அதை எடுக்கவா அப்படின்ட்டு. அவன் ஒரு பொருள் எடுத்து வச்சா நான் பேஸ்கெட்லேருந்து திரும்பி அந்த பொருளை எடுத்து மேலே வச்சுட்டு இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ட்ரை ஃப்ரூட் செக்ஷன் போயிடலாம் அப்படின்ட்டு டேட்ஸ் வாங்க போகலாம் அப்படின்னு போயிருந்தோம். இங்கே எப்போ வந்தாலுமே ஜூஸ் டேட்ஸ் வாங்குவோம். இது வந்துட்டு ஒரு 5 days தான் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே ஆஃபரில் போட்டிருப்பாங்க. போன டைம் வந்தப்போ 2 box வந்து 100 rupees போட்டிருந்தாங்க. இப்போ 1 box தான் போட்டிருந்தாங்க. அந்த 1 box தான் மீதம் இருந்துச்சு. சரி அதை எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஏன்னா தினமும் வந்துட்டு பேரிச்சம்பழம் ஜூஸ் குடிக்கிறாங்க. அதனால் அதை வாங்கிட்டு போயிருந்தோம்.
ஆயில் ப்ரைஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஆயில் செக்ஷன் வந்திருந்தேன். நான் ஆயிலெலாம் எவ்வளோ ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். இங்கே மாறன் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்க மில்க் ஷேக் தான் பார்த்துட்டு இருந்தேன். மேங்கோ மில்க் ஷேக் வேணும்ட்டு ஒரே அடம் வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். எப்படி ஆளுக்கிலிருந்து வாங்கிட்டான், எந்த பொருள் வாங்கினாலும் உடனே அங்கேயும் பிரித்து சாப்பிடணும்னு சொல்லுவான். பில் கூட போட முடியாது, சில சூப்பர் மார்க்கெட்லாம் போனால் சாப்பிட்ருவான். சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த கவர் வச்சு தான் பில் போட்டுட்டு வந்திருக்கேன். இந்த தடவை வந்து சாப்பிடக்கூடாது தம்பி, வெளியில் தான் போய் சாப்பிடணும்னு சொல்லவும் கொஞ்சம் நேரம் அப்படியே அமைதியாக இருந்தான். தண்ணி மட்டும் கொடுத்து விட்டுட்டு அப்படியே விளையாட வச்சுட்டு இருந்தேன். வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம். முக்கால்வாசி வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் இதுதான் வாங்கியிருந்தோம். ஆனால் மசாலா ஐட்டம் ஆயில் அந்த க்ராசரி ஐட்டமும் இருக்குது. வீட்டில் இருக்கனால அது எதுவும் வாங்கலை. போகும்போதே இந்த சாக்லேட் குவியில் பார்த்துட்டு அம்மா வந்துட்டு இதை சாப்பிட்டா வந்து பல்லு விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு போனான். ஆனால் ரிட்டர்ன் போகும்போது இது வாங்கி கொடுத்தா தான் வெளியில் வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு ரெண்டு சாக்லேட் மட்டும் வாங்கிட்டு வெளியில் வந்து ஃப்ரீயாக உட்காந்து மில்க் ஷேக் குடிச்சிட்டு இருந்தேன். அதுவும் தீர்ந்ததுக்கப்புறம் சாக்லேட் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். சரி, ஒரு சாக்லேட் பிரித்து மூணு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்ருந்தோம். அங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. அந்த லைட் எஃபெக்ட்லாம் அங்கேயே வந்துட்டு எங்களுக்கு பிடிச்சப்பில் போல் நாங்கள் ஒரு நாலஞ்சு ஃபோட்டோலாம் எடுத்திருந்தோம். அந்த ஃபோட்டோலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்பவே அழகாக இருந்துச்சு ஃபோட்டோ எல்லாமே. ஃபோட்டோ எடுத்துட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டோம். போகும்போது வந்துட்டு பயங்கர டிராஃபிக்காக இருந்துச்சு. வரும்போது அந்தளவுக்கு டிராஃபிக் இல்லை, ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. நல்லா காத்தடிச்சுட்டு இருந்துச்சு. வீட்டுக்கு போனால் பயங்கர வெக்கையாக இருக்கும், அப்படியே வெளியிலேயே இருந்துடலாமோன்னு கூட தோணுச்சு. அந்தளவுக்கு வீட்டில் வெக்கையாக இருக்குது. எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்துட்டு திரும்படி கிச்சனுக்குள்ளே போயிட்டு வேலை பார்க்கணுன்னாவே பயங்கர கடுப்பாகுது. இப்போலாம் வீட்டுக்கு வந்துட்டு நைட் டின்னர் வந்து சிம்பிளாக முடிச்சாச்சு. கோதுமை தோசை அது கூட வந்து தேங்காய் சட்னி வச்சுருந்தேன். ரெண்டுமே சூப்பராக இருக்கும். நைட் டின்னர் முடிச்சுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி டேட் மில்க் ஷேக் தான் போட்டிருந்தேன். டேட்ஸ் பாக்கெட் பிரிச்சுட்டு ஒரு 20 பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இது கூட வந்து கொஞ்சமாக வந்து பால் சேர்த்துட்டு மிக்ஸியில் வந்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு பால் சேர்த்துக்கலாம். மொத்தமாக பால் சேர்த்தோன்னா ஃபுல்லாக வந்துட்டு தெரிச்சிரும். அது க்ளீன் பண்ணுறதுக்கே உட்காந்துட்டு அவ்வளோ நேரம் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி நான் பண்ணிக்கிறது. பேரிச்சம்பழம் பிசு பிசுன்னு அடியில் அப்படியே தங்கியிருக்கும். ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா ஈக்குவலாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். அதுக்கப்புறம் பாட்டில் ஊற்றி குடிக்க வேண்டியதான். இது கூடவே ஐஸ்கியூப் போட்டு குடிச்சா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மார்னிங் மட்டும் ஐஸ்கியூப் ஸ்கிப் பண்ணிவிட்டு எங்கள் ரெண்டு பேத்துக்கும் ஐஸ்கியூப் போட்டிருந்தேன். நைட் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சில்லுன்னு குடிச்சிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். தூக்கமும் நல்லா வரும். இது கூடவே ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ்லாம் ஊற வச்சு அதையும் சேர்த்து அரைச்சி குடிக்கிறது இன்னமும் நல்லது. அந்த மாதிரி குடிக்கிறதா இருந்தால் பகலில் எடுத்துக்கோங்க. ஏன்னா நைட் டைமில் இவ்வளோ ஹெவியாக குடித்தோன்னா வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்துட்டு டேட்ஸ் மட்டும் சேர்த்துருக்கோம். டேட்ஸ் பால் மார்னுக்கு ரொம்பவே பிடிக்கும். நைட் வந்து குடிச்சிட்டு நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி மார்னுக்கு ப்ரஷ் பண்ணிடுறது. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்ததுலேருந்து இதை ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். முன்னே வந்துட்டு பால் கொஞ்சம் நட்சக்கரை சேர்த்து தான் வந்துட்டு பால் டப்பாவில் கொடுத்துருப்பேன். அதை குடிச்சிட்டு அப்படியே தூங்கிடுவான். இதனால் வந்து வாயில் ஃபுல்லாக வந்து கேவிட்டி ஃபார்ம் ஆகிடுச்சு. சரி, அதனால் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருந்தோம். நீங்கள் கூட என்ன ஆச்சு சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இதே தான் ப்ராப்ளம். அங்கே ஒரு ஆயில்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அது மாறன் தூங்கும் போது வந்துட்டு பல்லில் வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க, அந்த ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி. இப்போ வந்து டைம் வந்து ஒரு 11:30 கிட்டே இருக்கும். ஒரு 4 hours வந்து ஃப்ரீசரில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் திருப்பியும் அதே டப்பாவில் வந்து ஊற்றி வச்சிட்டேன். ஒரு 8 hours வந்து ஃப்ரிட்ஜில் இருந்தால் சூப்பராக வந்து ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். இந்த சைட் கிளிப்பிங்கில் பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்ட்டு. டேஸ்ட்டுமே நல்லாயிருந்துச்சு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த பொருள்லாம் எடுத்து பேஸ்கெட்டில் தான் எடுத்து வச்சுருந்தேன். நான் என்னென்ன பொருள் வாங்கிட்டு வந்தேன்னு காமிக்கிறேன். வால்நட் வாங்கிட்டு வந்துடணும். வால்நட் வந்து ஒரு 250 grams. அதுக்கப்புறம் வந்து மேக்ரோனி பாஸ்தா, இதோட வந்து ஒரு பவுல் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேக்ரோனி பாஸ்தாவே 250 கிட்டே இருந்துச்சு. நான் ரேட் வந்து சரியாக பார்க்காம அவசர கொலராக வந்து வாங்கிட்டேன். வீட்டில் வந்து தான் செக் பண்ணேன் இவ்வளோ ரேட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் டேட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஜூஸ் டேட்ஸ் இல்லாமல் தனியாக வந்து நார்மலாக சாப்பிட்றது வாங்கிட்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ளர் திராட்சை வந்து 250 grams. இது கூட வந்துட்டு முந்திரி பாதாம் இதுவும் வாங்கிட்டு வந்திருந்தோம். எல்லாமே வந்து 250 grams தான். கருப்பு கவனி ரைஸ் வந்துட்டு ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி, நேற்று பார்த்தனால அதுவும் வாங்கிட்டு வந்துட்டேன். மனுக்கு வந்து கஞ்சி வச்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. நானும் இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. சரி, நம்மளும் வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். பாதாம் வந்து 250 grams, அது கூட வந்து முந்திரி வந்து 250 grams. எல்லாமே 250 grams தான். இது வந்து தாராளமாக ஒரு 2 months கம்மியாக தான் வரும், ரொம்ப நாளுக்கு வராது. தினமும் சாப்பிட்டா 1 month காலி ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து கருப்பட்டி வாங்கியிருந்தேன். இது பேக் பண்ண விதமே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்துச்சு. அதனால் வந்து இது வாங்கிட்டேன். இதுவுமே ஒரு 250 grams. எப்பொழுதும் ரவை வாங்கினா நான் மக்காச்சோள ரவை தான் வாங்குவேன். இது வந்துட்டு ஒரு 3 years வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நல்லாவும் ஒரு ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இதுவே வந்து நல்லா ஆரஞ்சு கலரில் வரும், நல்லாயிருக்கும். சூப்பர் மார்க்கெட் போனால் முதல்ல தீரது இந்த கான் தான். மானுக்கு ரொம்ப பிடிக்கும். முன்னாடி ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் இது வாங்கிட்டு இருப்பேன், இப்போ போய் பார்த்தோன்னா அது இருக்கவே மாட்டேது. இந்த இன்ஸ்டன்ட் பாப்கார்ன் தான் வந்துட்டு எங்கே பார்த்தாலும் இருக்குது. ஸோ இது வந்துட்டு நேற்று பார்த்துருந்தேன், கண்டிப்பாக வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சோயா வாங்கியிருந்தேன். இந்த லீஃப் வந்துட்டு வீட்டில் தீந்து போயிடுச்சு, பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கெலாம் இல்லை. அதனால் அது வாங்கிட்டு பொறி வாங்கிட்டு வந்திருந்தோம். மாறன் வந்துட்டு இங்கே பொறிக்கார் வந்தாவே போதும், பொறி வேணும் பொறி வேணும் அழுதுகிட்டே இருப்பான். சரி, அவனுக்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். வீட்டில் வந்து ஸ்நாக்ஸ் கேட்டு அதை எடுத்து போட்டுடலாம் அப்படின்ட்டு. ஆடில் வந்து இந்த மாதிரி சாக்கோஸ்லாம் வருது இல்லை, அதை பார்த்த உடனே அங்கேயும் பார்த்துட்டு கேட்டிருந்தான். சரி, அதை வாங்கிட்டு ஒரு 2 chocolate மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தோம். இது கூட வந்துட்டு டூட்டி ஃப்ரூட்டி வாங்கியிருந்தேன். இது வீட்லேயே ரெடி பண்ணலாம், பப்பாளி காய் கிடைக்க மாட்டுது. அதனால் வந்து மாறனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றனால அதுவும் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது கூட
ஜூஸ் டேட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம். இது வந்து 1 kg கிட்ட இருக்கும். இது 5 days கிட்ட தான் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது, டேஸ்ட் நல்லாவே இருக்கும். ஜூஸ் அடிச்சு குடிக்கிறது, மில்க் ஷேக் இதெல்லாம் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற எல்லா வீடியோவும் வந்து ரெகுலராக பார்க்க முடியும். இன்னொரு ப்ளாக்ல இனியும் பாய்.